எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை அமைக்கிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அட்வரங்க வெல் டாப் 10 வருங்கள். அது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்கிட்ட வந்து சமயத்துல ஒரு 10 நாளா வந்து நான் யூடியூப்ல வீடியோ போடல, அது ரொம்ப கவலையா இருக்கு. என்கிட்ட வந்து நம்ம வேலைகள் அப்படி இருக்கு, அதனால வந்து எனக்கு இந்த வீடியோ நான் கரெக்டாக போட முடியல. எல்லாருமே நீ மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து உங்களில் ஒருத்தனை இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் ஒர்க் அவுட் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டது. வயசு திறமைக்கு வந்து கண்டிப்பாக வந்து வயசு வித்தியாசம் கிடையாது, அது எல்லா விஷயத்துலையுமே சரிதான். நம்மளுக்கு ஜிம் பண்ணுற பாடி பில்டிங் ஒவ்வொரு பேருக்கு என்னென்ன நமக்கு கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்க போகிறது வந்து பொறுமை. பொறுமை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சு ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம பொறுமையாக போனால் நம்ம பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய பெருமை கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ சில பேர் நிறைய விஷயங்களை கோவப்படுறாங்க, சில பேர் வந்து நிறைய விஷயத்தில் ஐட்டாகவும் வராங்க. எப்படின்னா வந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இது அப்படின்னா வந்து பீடி இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாது இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சில பேர் கேமு இந்த மாதிரி எப்படின்னா வந்து கேம்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சே பார்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து கண் வந்து எவ்வளோ வந்து பார்வை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த காலத்தில் வந்து நல்ல சாப்பாடு நல்ல உணவு இருந்த பாதி பேர் 45 வயசில் வந்து கண் தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே செல்லு, நம்ம செல்லு அந்த காலத்தில் செல்லே இல்லை, ஆனால் இப்போ வந்து செல்லு பார்த்துக்கிறீங்க எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய மனுஷனை வந்து எப்படி மாற்றுதுன்னு பார்த்துக்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உடல் பயிற்சி எதுக்கு நான் வந்து உங்கள்ட்ட இவ்வளோ போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க. இதில் வச்சு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இல்லை நல்லா இல்லாட்டாலும் பிற்காலத்தில் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சு நம்ம உட்கார்ந்து நல்லா இது பண்ணலாம். ஏன்னு இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியா. இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து நிறைய பேர் டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த காலை சாப்பாடு எப்போ எடுக்கணும், மதிய சாப்பாடு எப்போ எடுக்கணும், நைட் எப்படி நம்ம சாப்பிடணும், நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியே இருந்தீங்க வந்து பின்னாடி நீங்கள் வந்து அந்த நீங்கள் செலவு சேர்க்குறீங்களா, அது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து பெரிய ஒரு யாதியை உண்டாக்குறோம். என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே நம்ம டீயில் வந்து சீனி போட்டு குடிக்க முடியாது, ஏன்னா வந்து சுகர் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் நம்ம உடம்பு வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு இதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக நிம்மதி தூங்கணும். எல்லாருக்குமே மனுஷனை பிறந்தால் எல்லாருக்குமே கவலை இருக்க தான் செய்யும். யாருக்கு தான் கவலை இல்லை? எனக்கு 1000 கவலை இருக்குது, உங்களுக்கு 1000 கவலை இருக்குது, ஒவ்வொரு ஆளும் கவலை இருக்குது. கவலையை நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி மேலும் மேலும் கவலையாக தான் நம்ம போகணும் தவிர நம்மளுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்காது. ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு தீர்வு இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது சரியா. இப்போ நான் எதை சொல்கிறேன் வந்து பாடி பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டாவது கடைப்பிடிக்க வேண்டியது வந்து எந்த ஒரு விஷயத்துமே வந்து மௌனம். மௌனம்னா வந்து சிரிச்சுக்கிட்டே கடைப்பிடிக்கணும். எப்படின்னா வந்து உங்களை ஜிம்முக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ளை இந்த இடத்துக்கு ஜிம்முக்கு போகாத உனக்கு கால் வலிக்கும்டா, உனக்கு வந்து பின்னாடி வந்து பாதிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதை வந்து உங்களுக்கு மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. இதையே நான் வந்து நம்ம பசங்கள்டே வேற சொன்ன பீடி குடிக்கிறத நிப்பாட்றா அப்படின்னு சொல்ல மாதிரி நிப்பாட்டுவாங்களா, நீங்களும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம தண்ணி அடிக்கிற நிப்பாட்றா நிப்பாட்டுவாங்களா, யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, நம்ம வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாடி பில்டிங் வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கிறது, ஃபிட்டாக வச்சுருக்குறது, நம்மளை நம்மளை செதுக்கி வச்சுக்கிறது, நம்மளுக்கு எவ்வளோ பொறுமையை கடைப்பிடிக்கலாம், எந்தெந்த எந்தெந்த டைத்தில் கரெக்டாக நம்ம இருக்கலாம், எவ்வளோ பொறுமையை எப்படின்னா வந்து தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கலாம், எப்படின்னா தனக்குன்னு ஒரு மூஞ்சி வந்து பிரதிபலிக்கலாம். ஆனால் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் அந்த இதில் சொல்கிற வீடியோவில் வந்து வயசு வித்தியாசம் வந்து திறமைக்கு கிடையவே கிடையாது. என்றெல்லாம் வந்து நேரடியாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஃபோன் கான்டாக்ட் எல்லாமே தொலைஞ்சிருச்சு. அதான் நீ வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் என் கான்டாக்டு, அது புது கான்டாக்ட்டு, அதான் என் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாமே. அதை நீங்கள் வந்து இன்னமும் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நிறைய பேர் ஃபோன் அடித்தா போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் என் நம்பரை புது நம்பரை மாற்றி அந்த சிம்மத்தையும் போட்டேன். அதில் வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து எப்பயுமே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜேபியை எல்லாருமே நான் இந்தளவுக்கு வளர்ந்தது காரணம் வந்து என்னைய வந்து 1000 பேர் 1000 குறை சொன்னாலுமே எனக்கு வந்து பிடிச்சது வந்து இப்போ நான் எப்படி உங்களை உலகம் வளர்ந்து உங்கள் முன்னாடி நிற்கிறனோ அந்த அளவுக்கு வந்து உங்களாலே முடியும், என்னைய மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கடமை, என்னுடைய ஏமா அதுதான் சரியா. எப்பயுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிருங்க. ஜிம் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் வந்து எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே கவலை இருக்க தான் செய்யும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது, முடிவு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எதுக்காச்சும் ஒரு முடிவு இருக்குது, சின்ன முடிவாச்சிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் நிறைய இது போயிட்டுருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மன அமைதி எப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் மன அமைதினு ஒன்று இருக்குது, எந்த ஒரு கவலையுமே இருக்காது. நம்ம போய் ஜிம்முக்கு போயிட்டோமாக்கே நான் பசங்க பேசுவாங்க, அதிலே நம்மளுக்கு பெரிய பழக்க வழக்கங்கள் நிறைய கிடைக்கும்.
அப்படி இஷ்டம் நம்மளுக்கு என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்க ஒரே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கேம் விளாண்டு இது பண்ணி அது பண்ணி அதெல்லாம் வேஸ்ட். உங்க லைஃப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க. நான் வந்து என்னுடைய நம்பரை வந்து கீழே மென்ஷன் பண்றேன், என்னோட ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்திலையும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலும் போட்டிருக்கேன். அதை நீங்க கண்டிப்பா வந்து அந்த நம்பரை வந்து திருப்பி என்னுடைய பழைய நம்பர் நண்பர்கள் வந்து திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நான் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போட போறேன், ஏன்னா ரொம்ப நல்ல செல்லு இல்லை, அதனாலதான் உங்களுக்கு பேசணும் சின்னதாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ரொம்ப பிடிச்சதா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களிருந்து விடப்படுவது உங்கள் அல்பிரங்கர்கள் டாப் 10 வருங்கள உங்களுக்கு தெரியும். சி பை. எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க.